மறக்காம நம்ம 1-2-3 சின நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் சினிமால பிரபல நடிகரா வலம் வந்துட்டு இருக்கிறவர் தான் தளபதி விஜய். இவருக்குன்னு ரசிகர் பட்டாளம் எக்கச்சக்கமா இருக்குது. இவரோட படங்களுக்கு திருவிழா போல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குது. இவரோட நடிப்புல அடுத்ததா மாஸ்டர் படம் வெளியாக ரெடியா இருக்குது. இந்த படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல கோலமாவு கோகிலா அப்புறம் டாக்டர் படங்களை இயக்கிய நெல்சன் திலப் குமார் இயக்கத்துல உருவாக இருக்கிற படத்துல ஒப்பந்தமாகி இருக்கிறார். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க இருக்கிறார். இந்த படத்தோட டைட்டில் படக்குழுவினர் வர புத்தாண்டு அதாவது நியூ இயருக்கு அறிவிக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்களாம். மேலும் இந்த படத்தோட படப்பிடிப்பை மார்ச் மாதம் தொடங்கி 3 கட்டமாக படப்பிடிப்பை நடத்தி முடிச்சு 2021 ஆண்டு தீபாவளிக்கு வெளியிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ தீபாவளியும் தளபதி தீபாவளி தான். ஏற்கனவே பொங்கலுக்கு மாஸ்டர் படம் வெளியாக உள்ள நிலையில் தீபாவளிக்கு தளபதி 65 படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருவதனால ஒரே வருஷத்துல விஜய்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதனால விஜய் ரசிகர்களுக்கு 2021 ஆண்டு டபுள் டமாக்கா ட்ரீட்ன்றது கண்டிப்பா இருக்குன்னு சந்தேகமே இல்லாம சொல்லலாம். மேலும் இந்த படத்துக்காக விஜய்க்கு 100 கோடி சம்பளமும் நெல்சனுக்கு 6 கோடி வாங்க உள்ளன்னு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி இணையதளத்துல பயங்கரமா பரவினது. அதுவும் நெல்சன் 3வது படத்திலேயே இவ்வளவு சம்பளம் வாங்குறது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்நிலையில் இந்த படத்தின் பட்ஜெட் 280 கோடின்னு பிரபல பத்திரிகையாளர்ல ஒருவர் கூறியிருக்கிறார். தற்போது இணையதளத்துல இதுதான் காட்டு தீ போல பரவலா பேசப்பட்டு வருது. இது தளபதியோட கெரியர்லயே அதிக பட்ஜெட்ல உருவாகும் படம்னு சொல்லப்படுது. அதனால தளபதி ரசிகர்களுக்கு இது பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்துருக்குது. ஏற்கனவே அடுத்த வருஷம் 2 படம், இதுல பட்ஜெட்டும் வேற லெவல்ல இருக்குது. சோ எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த ட்ரீட்டை. இந்த மாதிரி நியூஸ தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சன நியூஸ பாருங்க.